அன்பானவர்களே, அனுப்பப்பட்ட இருவர் என்ற தலைப்பிலே சுருக்கமாக கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லி ஜெபித்து அனுப்ப விரும்புகிறேன். அனுப்பப்பட்ட இருவர். பரலோகத்தின் தேவன் எப்பொழுதுமே பூலோகில் மக்களை சந்திக்கும்படி பரலோகத்திலிருந்து அனுப்புகிறார். பூலோகத்திலிருந்தும் எழுப்பி ஒருவரை ஒருவர் சந்திக்கும்படி அனுப்புகிறார். நம்முடைய தேவன் அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த அனுப்புகிற தேவன், இந்த அவர் அனுப்புகிற ஒரு பணி, ஊழிய பணி தான் மிஷனரி பணி என்றும் அழைக்கப்படுகிறது. அல்லேலூயா. தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் தேவன் அனுப்பின இடத்திற்கு சென்று தேவனுடைய பணியை செய்கிறார்கள். அதனால் பரலோகத்தின் தேவனுடைய ராஜ்யம் பூமியில் மனிதர்களுடைய உள்ளங்களுக்குள்ளே ஸ்தாபிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அவிதமாய் தங்கள் தங்கள் உள்ளங்களில் கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்ட தேவ மக்கள் கூடி ஆராதிப்பதற்குத்தான் ஊழியங்களும் சபை கட்டடங்களும் ஊழிய அமைப்புகளும் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. எனவே இந்த அனுபவத்திலே கர்த்தர் எப்பொழுதும் அனுப்புகிறவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென். விசேஷமாய் அவர் பரலோகத்திலிருந்து தமது சொந்த குமாரனும் நம்முடைய ரட்சகரும் ஆண்டவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பி வைத்தார். அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து முதல் மிஷனரியாக பூலோகத்திற்கு வந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. 33.5 வருடம் இந்த உலகத்தில் வாழ்ந்து 3.5 ஆண்டுகள் மகிமையான ஒரு மிஷனரி பணியை அவர் இந்த உலகத்தில் செய்து நிறைவேற்றி அதை நமக்கு முன்னுதாரணமாக வைத்து இப்பொழுது இயேசு நம்மை அழைத்து அனுப்பி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேத புஸ்தகத்தில் இருவர் அனுப்பப்பட்ட சில சம்பவங்களை உங்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, 2 தூதர்கள் தேவனால் அனுப்பப்பட்டார்கள். 2 தூதர்கள், 2 ஏஞ்சல்ஸ். ஆதியாகமம் 18:22. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அல்லேலூயா. 18 ஆரம்பத்திலே 2 வசனத்தில் பார்க்கிறோம், ஆபிரகாம் பகலின் உஷ்ணமான நேரத்தில் தன் கூடார வாசலில் உட்கார்ந்திருக்கையில் 3 புருஷர் அவனுக்கு முன்பாக காணப்பட்டார்கள். அது கர்த்தரும் 2 தூதர்களும். அவர்கள் ஆபிரகாமுடைய வீட்டை சந்தித்து அவன் கொடுத்த விருந்தை புசித்து அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு இல்லாத நன்மையாகிய புத்திர பாக்கியத்தை டைம் குறிப்பிட்டு வாக்கு பண்ணிவிட்டு சென்றார். அல்லேலூயா. அங்கிருந்து கர்த்தரும் 2 தூதன்மாரும் ஆபிரகாமுமாக சேர்ந்து நடந்து ஆபிரகாம் அவர்களை வழி அனுப்பும்படி சென்ற வேளையிலே திடீரென்று கர்த்தரோடு வந்த அந்த 2 தூதன்மாரை, புருஷர் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை சோதோமுக்கு நேராக அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வைத்துவிட்டு கர்த்தரும் ஆபிரகாமும் மட்டும் நிற்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், சோதோமின் கூக்குரல் பரலோகத்தை வந்து எட்டிவிட்டது, இனி தாக்கு பிடிக்க முடியாது, அதை விசாரிக்கும்படி இவர்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அப்பொழுது ஆபிரகாம் கெஞ்சி பிரார்த்திக்க ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே, ஒரு 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணங்களை அழிப்பீரோ, அந்த சோதோம் குமாராவை அழிப்பீரோ என்று ஜபிக்க ஆரம்பித்து கடைசியில் 10 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, அழிக்க மாட்டேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை அன்றைக்கு ஆபிரகாம் ஏறெடுத்து விட்டு கர்த்தர் எழுந்தருளி போனார். ஆபிரகாம் தன் வீட்டுக்கு போனான். ஆனால் அந்த 2 பேர், ஆதியாகமம் 19:1 படிக்கிறோம், அந்த 2 தூதரும், 18 புருஷர்கள் சொல்லியிருந்து 19 அவர்கள் உண்மையில் தூதர்கள், 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து வீட்டுக்கு அழைத்து கொண்டு சென்றான். அல்லேலூயா. இந்த 2 தூதர்கள் சோதோம் குமாராவுக்கு அனுப்பப்பட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி சோதோமை கவிழ்த்து போடும்படிக்கு, அக்கினியும் கந்தகத்தையும் சோதோமின் மேல் இறக்கி அழித்து போடும்படியான திட்டத்தை நிறைவேற்ற அந்த 2 தூதரும் தேவனால் அனுப்பப்பட்டார்கள். அல்லேலூயா.
அனுப்பப்படுகின்ற வழியிலே ஆபிரகாம் வீட்டு வழியாய் போகிறார்கள். ஆபிரகாம் வீட்டை சந்திக்கிறார்கள். அங்கே ஆபிரகாமோடு தொடர்புடைய லோத்து என்பவன் அந்த அழிய போகிற பட்டணத்துக்குள்ளே குடியிருந்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் அடுத்தபடியாக அவனுக்கு வெளிப்படுத்துகிறார் ஆபிரகாமுக்கு, நான் இப்படி சோதோமை அழிக்க போகிறேன் சொல்லி. உடனே அவன் கெஞ்சி பிரார்த்திக்கிறான். இந்த ஜபம் தேவனுடைய உள்ளத்தில் இருக்கிறது. ஆகவே இந்த தூதர்கள் அனுப்பப்படும் பொழுது ஆண்டவர் இன்னொரு கைடன்ஸ் கொடுத்து அனுப்பி இருக்கிறார், சோதோம் குமாராவை அழிக்க வேண்டும், ஆனால் உள்ளே குடியிருக்கிற லோத்து குடும்பத்தை விடுதலை ஆக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும். அல்லேலூயா. ரெண்டு தூதர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பை நிறைவேற்ற செல்லுகிறார்கள். அதன் ஊடே ஒரு கிருபை அவர்கள் சுமந்து செல்லுகிறார்கள். இந்த லோத்து குடும்பத்தின் மேல் தேவன் வைத்த ஒரு கிருபையையும் கூட சுமந்து செல்லுகிறார்கள். அல்லேலூயா. அனுப்பப்பட்டவர்கள் சோதோமை அழிக்க தேவ கிரியை நிறைவேற்ற போகும் பொழுதே அந்த அழிவுக்குள் ஒரு லோத்து குடும்பத்தை காப்பாற்றும் தேவ கிருபையையும் கூடவே சுமந்து செல்லுகிறார்கள். அல்லேலூயா. எரிகோவை முற்றிலும் சுட்டரித்து அழித்து போட யோசுவா தலைமையிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டார்கள். ஆனால் அந்த எரிகோவை அழிக்க வேண்டும் என்ற தேவ திட்டத்துக்குள்ளே எங்கள் வேவுக்காரர்களை ஏற்றுக்கொண்ட ராகாப் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு கிருபையும் சுமந்து கொண்டே போனார்கள். அல்லேலூயா. எப்பொழுதுமே ஒரு பக்கம் அழிவு நடக்கும் பொழுது அந்த அழிவுக்குள் சிக்கி இருக்கக்கூடிய தேவ ஜனங்கள், ஜபத்தினால் பாதுகாக்கப்படுகிற ஒரு கூட்டம் ஜனங்கள் அங்கே உண்டு. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமாய் தேவனுக்கென்று தன்னை அர்ப்பணித்த ராகாப் போன்ற குடும்பங்கள். அது மட்டும் இல்ல, இந்த லோத்து குடும்பத்தை பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசம். அவன் எந்த அளவுக்கு ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டான், அவனுக்கு அங்கே ஒரு அழிவு வரும்னே உணர்வே கிடையாது. ஆனால் அந்த ஆபிரகாமுடைய ஜபம் இவனுக்கு ஒரு கிருபையை பெற்று தருகிறது. அல்லேலூயா. லோத்து கிருபை பெற்றவன். ராகாப் அவளுடைய விசுவாசத்தினாலே அவள் காக்கப்பட்டவள். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய ஜபத்தின் கிரியையினால் லோத்து காக்கப்பட்டான். அதே மாதிரி ராகாப் என்பவளோ தன் விசுவாசத்தின் கிரியையினால் காக்கப்பட்டாள். அல்லேலூயா. எப்படியும் உலகத்திலே என்ன அழிவுகள் என்ன தீமைகள் ஒரு பக்கம் நடந்தாலும் அதற்கூடாக தேவன் அனுப்புகிற அந்த தூதர்கள் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவார்கள். அதிலே ஒரு கிருபையின் திட்டமும் எப்பொழுதும் கூட உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இவர்கள் சென்றார்கள். கடைசியிலே அங்கே பல சம்பவங்கள் நடந்தது. இவர்களுடைய நோக்கம் என்ன? லோத்துவையும் குடும்பத்தையும் வெளியேற்றி விட்டுவிட்டு அந்த சோதோம் குமாராவை முற்றிலும் அழிக்க வேண்டும். இப்போ லோத்து கொஞ்சம் தாமதம் பண்ணி கொண்டே இருந்தார். கடைசியாக எப்படியோ 17 வசனத்திலே அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு, கையை பிடிச்சு தான் வெளியே கொண்டு விட்டாங்க கடைசியில், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராது, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாது, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. அல்லேலூயா. அல்லேலூயா. லோத்துவே, இதுக்கு மேல உதவி எங்களால செய்ய முடியாது. அந்த அளவுக்கு கையை பிடிச்சி இழுத்து உன் குடும்பத்தை, உன்னையும் உன் மனைவியும் ரெண்டு உன் வாலிப பிள்ளைகளை பெண் பிள்ளைகளையும் வெளியே இழுத்து விட்டாச்சு, இனி இங்க சுத்திக்கிட்டு அக்கினிக்குள்ள ஆகிறாத, நீ திரும்பி பாராமல் ஓடு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், அந்த தேவ தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். அழிவில் இருந்த லோத்துவை அழிவுக்குள்ளிருந்து வெளியே எடுத்து விட்டார்கள். அல்லேலூயா. இது போலதான் கர்த்தர் இன்றைக்கு ஊழியக்காரர்களை அனுப்பி கொண்டிருக்கிறார், மிஷினரிகளை அனுப்பி கொண்டிருக்கிறார். உங்களில் எத்தனை எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையிலே அழிவின் குகையில் இருந்த பொழுது, பயங்கரமான தீமைக்குள் சிக்கி இருந்த பொழுது, இனி வாழ முடியாது என்கிற நிலையில் நீங்கள் இருந்த பொழுது, பாவத்தில் பிடிபட்டிருந்த பொழுது, போதையில் பிடிபட்டிருந்த பொழுது, கடன் சிக்கலில் பிடிபட்டிருந்த பொழுது, சில பொல்லாத மனிதர்களுடைய கையிலே சிக்கி இனி இவன் என் வாழ்க்கையை அழித்து போடுவான் என்ற பயங்கரத்தில் நீங்கள் இருந்த பொழுது, அல்லது தேவனுடைய கோபாக்கினையின் கீழ் லோத்து இருந்தது போலவே உங்கள் குடும்பமும் இருந்த காலத்திலே கர்த்தர் கிருபையாய் ஒரு ஊழியக்காரனை உங்கள் வீட்டுக்கு அனுப்பியிருப்பார். அல்லேலூயா. அல்லது யாரோ ஒரு ஊழியருடைய தேவ வார்த்தையை நீங்கள் கேட்க, நற்செய்தியை அறிவிக்கிற ஒரு தேவதாசனை நீங்கள் சந்திக்க உதவி செய்திருப்பார். அல்லேலூயா.
உங்களுக்கு நற்செய்தியை தந்து அந்த அழிவில் உன்னோடு இருந்த எல்லாரும் அழியும் பொழுது உன்னை மட்டும் உன் குடும்பத்தை மட்டும் தேவனுடைய அனாதி நோக்கத்தினாலே ஆபிரகாமை போன்ற பலருடைய ஜெபத்தினாலே உன் குடும்பத்தை அங்கிருந்து வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரா, உன்னோடு கூட்டணி வைத்து குடித்தவர்கள் இன்றைக்கு பலர் உலகத்தில் இல்லை. உன்னோடு கூட்டணி வைத்து குடித்தவர்கள், உனக்கு வாங்கி ஊற்றி தந்தவர்கள் இன்றைக்கும் அந்த டாஸ்மாக் கடையிலே தான் தஞ்சமாய் இருக்கிறார்கள். ஆனால் உன் வாழ்க்கை பார், சில வருடங்களாக இயேசு கிறிஸ்து உன்னை விடுதலையாக்கின பிறகு உனக்கு எவ்வளவு சந்தோஷம், உன் வருமானம் உன் கையில் தங்குகிறது, உன் பிள்ளைகள் உன்னை அப்பா என்று உரிமையோடு ஓடி வந்து கட்டி பிடிக்கிறார்கள். இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு நடக்காத காரியங்கள், இந்த பதிப்பு உனக்கு இல்லாத ஒரு காரியம். ஆனால் இன்றைக்கு இவைகள் எல்லாம் கர்த்தர் தந்து உன்னை அழிவிலிருந்து காப்பாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்ட சகோதரனே, சகோதரியே, அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்ட குடும்பமே, நீ திரும்பி பாராதே. அல்லேலூயா. அந்த சோதோம் குமராவினுடைய செழிப்புகள், ஒரு காலத்துல அந்த செழிப்பை கண்டுதான் அவன் அங்க போய் குடியேறினான். ஆனா இன்னைக்கு அது செழிப்பா, அக்னி, அக்னியும் கந்தகமும் அப்படிப்பட்ட பயங்கரம். நீ திரும்ப இதெல்லாம் அனுபவிச்சுட்டு, உனக்கு தெரியும் உலகத்தை செழிப்பு, உலக ஆசீர்வாதம், உலகத்தின் சிற்றின்பம் ஆசைப்பட்டு போனேன், ஆனா அது அக்னியும் கந்தகமும் என்று நான் புரிந்து கொண்டேன். கர்த்தர் அதிலிருந்து என்னை விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. ஆனா இப்பொழுது நீ ஏன் பின்னிட்டு பார்க்கிறாய்? சோதோமை பின்னிட்டு பார்த்து உப்புத்தூணாகி போன லோத்தின் மனைவியை எச்சரிப்பாக நினைத்து கொள்வீர்களாக. நீயும் அப்படியே திரும்பி பார்க்கிறாய், உனக்கு அந்த அக்னியின் மனம் போய்விட்டதோ, அக்னியினுடைய உணர்வு போய்விட்டதோ, அழிவின் விளிம்பில் இருந்த அந்த நினைவு உன்னை விட்டு அகன்று போய்விட்டதா? இப்ப பழைய போல உலகம்தான் செழிப்புன்னு நினைக்க தொடங்கி விட்டாய். திரும்பி பார்த்தாள், உப்புத்தூணாகி போனாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த லோத்தின் மனைவியின் தோல்வி முழு குடும்பத்தின் தோல்வியாய் முடிந்தது என்பதை சரித்திரத்தில் நாம பார்க்கிறோம். எனவே தேவ மக்களே, இன்றைக்கு ஓட ஆரம்பித்த நீங்கள் திரும்பி பாராதருங்கள். அல்லேலூயா. பணமா உன்னை வாழ வைத்தது, பதவியா உன்னை வாழ வைத்தது, உலகத்தினுடைய செல்வமா உன்னை வாழ வைத்தது, உலகத்தினுடைய சிற்றின்பமா உன்னை திருப்திப்படுத்தினது, அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று புரிந்து ஓடி அல்லவா வெளியே தப்பி வந்தாய். இப்ப திரும்ப அதை ஆசைப்படுவது ஏன்? திரும்பி பார்ப்பது ஏன்? திரும்ப உன் உள்ளத்தை அந்த சோதோமினால் நீ நிரப்புவது ஏன்? அதை விட்டுவிடு, அதை விட்டுவிடு, அதை விட்டு நீ உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே. அல்லேலூயா. இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே. அல்லேலூயா. உன் ஓட்டத்துல எங்கேயாவது நின்னன்னா நீ தோற்று போவாய், ஓடிக்கொண்டே இரு. அல்லேலூயா. மலையில் போய் சேரும் மட்டும் நீ ஓட்டத்தை என்ன பண்ணாத, நிறுத்தாதே. இந்த சமபூமியில் எங்கும் சொல்லுங்க நில்லாதே, நில்லாதே, நாள்தோறும் ஓடிக்கொண்டே இரு. அல்லேலூயா. நமக்கு இளைப்பாறுதலின் காலம் இனி வருகிறதா? இருக்கிறது. ஆகவே இந்த சமபூமியில கொஞ்சம் இளைப்பாறுவோம் என்று நீ நினைத்து விடவே செய்யாதே, தோல்வியாக முடிந்துவிடும். ஆகவே சமபூமியில் எங்கும் நில்லாமல் நீ ஓட வேண்டும். நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. அல்லேலூயா. கல்வாரி மலைக்கு ஓடிப்போ, அங்கே உனக்கு ரட்சிப்பு கிடைக்கும். அல்லேலூயா. சீனாய் மலைக்கு ஓடிப்போ, அங்கே உனக்கு கர்த்தருடைய வசனம் கிடைக்கும். அல்லேலூயா. கற்பாறையின் மேல் நின்று கற்பாறை அடி என்று சொன்னாரே, தண்ணீர் புறப்பட்டது, ஜீவ ஊற்று புறப்பட்டது. அதுபோல பரிசுத்த ஆவியை கண்மலையான கிறிஸ்து உனக்கு தருவார். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாய் நம்முடைய ஓட்டம் அந்த சியோன் மலையில் போய் சேர வேண்டும். அல்லேலூயா. இயேசுவோடு கூட நாம் அங்கே நிற்க வேண்டும். அந்த மலைக்கு நேராய் ஓடுகிற ஓட்டத்தை நீ நிறுத்திவிடாதே. அந்த சியோன் மலையில் இயேசுவோடு நிற்கும் நேரம் வரைக்கும் உன் ஓட்டத்தை தொடர்ந்து ஓடிக்கொண்டே இரு. அல்லேலூயா. உனக்காக கர்த்தர் தூதர்களை அனுப்பினார்,
உன்னை ரட்சித்து உன்னை அழிவிலிருந்து பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ரெண்டு வேவுக்காரர்கள், யோசுவா 2:1. நூனின் குமாரனாகிய யோசுவா சித்திமிலிருந்து வேவுக்காரராகிய இரண்டு மனுஷரை இரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். இங்கே பார்க்கிறோம், ரெண்டு வேவுக்காரர்கள் யோசுவாவினால் வாக்குத்தத்த பூமிக்குள் அனுப்பப்பட்டார்கள். இவருடைய சம்பவம் நமக்கு தெரியும். இவள் நேராக போய் ராகாப் வீட்டில் போறாங்க. அவ இவர்களை வரவேற்று ஏற்றுக்கொண்டாள். அது காரணம், இவள் இஸ்ரவேலர்கள் என்று அவளுக்கு தெரிஞ்ச உடனே தான் அவள் ஏற்றுக்கொண்டாள். ஏனென்றால் ஏற்கனவே இஸ்ரவேலருடைய செய்தியை அவள் கேள்விப்பட்டிருக்கிறாள். அல்லேலூயா. அவளே சொன்னா, நீங்க இந்த யோர்தான் பக்கத்துல வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு யுத்தம் பண்ணுனீங்க, அந்த ரெண்டு யுத்தங்கள் அந்த மகாபெரிய ராஜாக்களை நீங்கள் எப்படி வீழ்த்தினீங்கன்னு சொல்லி செய்தி எங்களுக்கெல்லாம் பரவி இருக்கு, நாங்கெல்லாம் பயந்து கொண்டிருக்கிறோம், இந்த பயங்கரமான படை வந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி ஏற்கனவே நாங்கெல்லாம் உள்ளத்துல சோர்ந்து தளர்ந்து இருக்கிறோம்னு. எரிகோ கோட்டை பலமா இருக்கு, ஆனா உள்ள இருக்கிறவனுடைய பரிதாபமான மனநிலையை அவள் வெளிப்படுத்தினாள். அல்லேலூயா. அதுதான் இந்த வேவுக்காரர்களுக்கு கிடைத்த கரெக்டான செய்தி. அப்ப யோசுவாவுக்கு கொஞ்சம் கூட திடன் உண்டாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இவர்கள் வந்தார்கள். இவள் உண்மையில் ராகாப் வீட்டுக்கு அனுப்பப்படவில்லை, வேவு பார்க்க அனுப்பப்பட்டவர்கள். ஆனால் தேசத்தை சுற்றி வரும்படி அனுப்பப்பட்டவர்கள் நேரடியாக அந்த வீட்டில் வந்தாங்க. அது தேவயத்தனமான ஒரு செயலா இருந்தது. அவளும் இஸ்ரவேல் தேவனை அறியாதிருந்தோம், அறிந்த ரெண்டொரு செய்தியை வைத்து விசுவாசித்து கொண்டிருந்தாள். அல்லேலூயா. கடைசியில அவள் வந்து, அதாவது ராஜாவுக்கு அந்த செய்தி போயிருச்சு, அவன் ராகாப் வீட்டுக்கு ஆள் அனுப்புறான், அந்த ஆட்களை ஒப்படை என்று சொல்றான். இவ அதுக்குள்ள அவங்கள கொண்டு சணல் தட்டைகள் வச்சிருக்கக்கூடிய அந்த மாடிக்குள்ள கொண்டு ஒளிச்சு வச்சுட்டா. ஒளிச்சு வச்சுட்டு இங்க இல்ல போயிட்டாங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டு எப்படியும் காப்பாற்றி விட்டாள். காப்பாற்றி விடும் பொழுது அவர்கள் இடத்துல கெஞ்சுகிறாள், ஐயா நீங்கெல்லாம் வரும்போது நாங்கள் ஒருத்தரும் மீதி எங்களை வைக்க மாட்டீங்க, என் குடும்பத்தை கொஞ்சம் நினச்சி காப்பாற்றுங்க ஐயா அப்படின்னு. அப்போ அவள் சொன்னால், சரி நீ வந்து ஒரு சோப்பு நூல் கயிற்ற எங்களை இப்போ நீ இறக்கி விடுற பார்த்தியா, அந்த ஜன்னல் இதே ஜன்னலில் கட்டி வச்சிரு. அப்போ நாங்கள் தூரத்துலேருந்து வரும்பொழுது அது எங்களுக்கு தெரியும், அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாரையும் நாங்கள் காப்பாற்றிடுவோம், நீ உங்கள் ஆட்களெல்லாம் கூப்பிட்டு உள்ள வச்சுக்க அப்படின்னு சொன்னான். இப்படி அந்த ராகாப் அவளுக்கு ஒரு தயவு கிடைத்தது. அதுபோல் அவ அந்த சிவப்பு நூல் கயிற்றை கட்டி வைத்தாள். கடைசியிலே எரிகோவை பிடிக்க இஸ்ரவேலர்கள் வேகமாய் வந்த பொழுது யோசுவா முதலாவது கட்டளை கொடுத்த அந்த வீட்டுக்குள்ள இருக்க ஆளுகளை வெளியே கொண்டு வா, எல்லாரையும் பத்திரமா கொண்டு வந்து கடைசியில இஸ்ரவேலிலே அவர்கள் சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அனுப்பப்பட்டவர்கள் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களை பாருங்கள். ஒன்று, அழிவுக்குள் இருந்த லோத்து குடும்பம், அவர்கள் மீட்கப்பட்டார்கள். இரண்டாவது, இங்கே பார்க்கிறோம், ராகாப் குடும்பத்துக்காக அனுப்பப்படவில்லை, ஆனால் அனுப்பப்பட்டவர்களுக்கு தயவு பாராட்டின ராகாப் குடும்பம் ஆசீர்வாதம் பெற்றார்கள். அல்லேலூயா. மிஷனரி ஊழியர்களை ஏற்றுக்கொள்ளுகிற அநேகரை நாம் பார்க்கிறோம். ஒரு பட்டணத்தில் போகும் பொழுது அநேக மக்கள் இருக்கிறார்கள், ஆனால் ஒரு லீதியாள் அந்த பிலிப்பி பட்டணத்திலே பவுலையும் கூட்டத்தாரையும் ஏற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. இது மாதிரி ராகாபை போல அநேக குடும்பங்கள், அவர்களுக்கு முன்பின் ரொம்ப தெரியாவிட்டாலும் அவர்கள் மிஷனரிகளை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், தேவனால் அனுப்பப்பட்ட பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஏற்றுக்கொள்ளுகிற குடும்பங்களை கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அவளை ஒருபோதும் கர்த்தர் கைவிடுவதே இல்லை. அவள் எந்த சாபத்திடான எரிகோக்குள்ள இருந்தாலும் சரி, வேசி என்று பட்டம் பெற்ற ராகாபா இருந்தாலும் சரி, பிந்தன வாழ்க்கை பழைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை பற்றி விஷயம் அல்ல. உன் முன் சரித்திரம் எவ்வளவு வெளியே சொல்ல முடியாத சரித்திரமா இருந்தாலும் அதை பற்றி எல்லாம் பிரச்சனை கிடையாது. நீ இந்த இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது, இயேசுவால் அனுப்பப்பட்டவர்களை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது உன் வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். அல்லேலூயா. இந்த வட இந்திய சரித்திரத்திலே கேந்தன் மசி என்ற ஒருவருடைய பெயர் வாசிக்க நீங்கள் கேட்டீர்கள். அந்த மனுஷன் பயங்கரமான குடிகாரர்,
அந்த குடிகார மனுஷனுக்கு இயேசு என்கிற பெயர் மேல ஒரு ஆசை. இந்த மிஷனரிஸ் போனவுடனே முதல்ல அவங்களை ஏற்றுக்கொண்டார். அவர் குடிகாரனா இருந்தாலும் பாருங்க, அந்த ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு அன்னைக்கு அவர் தான் இவர்களுக்கு டிரான்ஸ்லேட்டர். அதை எனக்கு இன்னும் அந்த அற்புதத்தை நம்பவே முடியல. அவருக்கு தமிழ்ல ஒரு வார்த்தை கூட தெரியாது, இவர்களுக்கு ஹிந்தியில ஒன்றும் தெரியாது. ஆனா இவர்களுக்கு அவர் என்ன பண்ணுவாராம், டிரான்ஸ்லேட் பண்ணுவாராம். இது என்ன விந்தை என்று எனக்கு தெரியல. அதுக்கு மேல அவர் எப்பவும் ட்ரிங்க்ஸ்ல இருக்கக்கூடிய ஆள். ஆரம்ப கட்டத்துல அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க, கடைசியில பார்த்தா அவருடைய குடும்பம் மொத்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த பிள்ளைகள்லாம் இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்காங்க. அல்லேலூயா. அவரும் அப்புறம் ஊழியத்தை, முழு நேர ஊழியத்துல இருந்து ஊழியம் செய்தார், ஓட்டத்தை முடித்தார். ஆமென். அவருடைய தொட்டு தொட்ட குடும்பங்கள், அந்த உறவினர் குடும்பங்கள் உண்டுல்ல, அதை வச்சுதான் அந்த ரூட்ல தான் நமக்கு ஃபுல் காஸ்பல் ஊழியங்களே முதல்ல ஸ்தாபிக்கப்பட்டது. மெய்லானி, பிசல்பூர், ஜானாபாத்னு வரிசையா பார்த்தா கேந்தன் மசி தொடர்புகளா இருக்கும். ரொம்ப ஆச்சரியம். அப்படி ஒரு மனுஷன் ஏற்றுக்கொண்டார், அவருடைய குடும்பங்கள் இன்றைக்கும் ஆசீர்வாதமா இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஏற்றுக்கொண்டவர்களை கர்த்தர் ஒரு நாளும் சாதா வைக்கிறதே கிடையாது, உயர்த்தி வைப்பார், மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. அதனால தேவ மக்களை, நீங்கள் எங்க இருந்தாலும் சரி, ஒருவேளை என்ன கேட்கிற வெளியில இருந்தெல்லாம் கேட்டுட்டு இருப்பீங்க, நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மிஷனரிகளை, சத்தியத்தை உங்களுக்கு போதிக்க வருகிற தேவ ஊழியர்களை கனம் பண்ணுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னாலும் அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டு. அல்லேலூயா. இப்படித்தான் இவளுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்ப இந்த ரெண்டு சம்பவமுமே, ரெண்டு தூதர்கள், ரெண்டு வேவுக்காரர்கள், ரெண்டு பேருமே ஒரு மீட்கும் பணியில் பயன்படுத்தப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆனா உண்மையில அந்த சரித்திரத்தை பார்க்கும்போது மீட்கிறதுக்காகத்தான் அனுப்பப்பட்டாலும் சொல்லிட முடியாது. முதல் ரெண்டு தூதர் அழிக்கிறதுக்காக அனுப்பப்பட்டவர்கள். ஆனால் அவர்கள் கூட அந்த ஆபிரகாம் கெஞ்சுதலின் ஜெபத்தினால் கிருபை பெற்ற லோத்து குடும்பத்துக்கு மீட்டார்கள். அல்லேலூயா. இந்த வேவுக்காரர்கள் வேவ் பார்க்க தான் அனுப்பப்பட்டார்கள். ஆனா அந்த வேவ் பார்க்க போன இடத்துல இவங்களை ஏற்றுக்கொண்ட அந்த பெண்மணிக்கும் அந்த குடும்பத்துக்கும் இவர்கள் கிருபை பாராட்டினார்கள். அல்லேலூயா. ஆகவே கர்த்தரால் அனுப்பப்பட்டவர்கள் விஷயத்திலே நாம் எப்பொழுது அவர்களோடு இணைந்து நிற்கிறோமோ, அவர்களுக்கு தயவு பாராட்டுறோமோ, அவருடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படுகிறோமோ, நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மூன்றாவதாக ரெண்டு சீஷர்கள், ரெண்டு சீஷர்கள். மத்தேயு 21 முதலாம் வசனத்தில் இருந்து, அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேயுவுக்கு வந்தபோது, இயேசுவானவர் சீஷரில் இரண்டு பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடே ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாயிலும் சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அல்லேலூயா. ரெண்டு சீஷர்கள் இயேசுவினால் அனுப்பப்பட்டார்கள். எதற்கு? அவர் ஏறி அமர்ந்து பவனி செல்லுவதற்காக, ஒரு கழுதை குட்டியை கட்டவிழ்த்து கொண்டு வருவதற்கு, ஆண்டவருக்கு வேண்டியதை ஆண்டவருக்கு கொண்டு வருவதற்காக இந்த ரெண்டு சீஷர்களும் இயேசுவினால் அனுப்பப்பட்டார்கள். அல்லேலூயா. தேவன் பல நோக்கங்களோடு அனுப்புகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இங்கே ரொம்ப திட்டவட்டமான ஒரு குறிப்பிட்ட நோக்கம், நேர உங்களுக்கு எதிராக இருக்கிற கிராமத்து போங்க, உங்க கண்ணில் ஒரு கழுதையும் குட்டியும் பார்ப்பீங்க, நீங்க போய் அவிழ்த்து கொண்டு வாருங்க. கேட்பாங்க, என்ன திடீர்னு வந்து அவிழ்த்து போறீங்க, இது எங்கள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்ப யாரும் தடை பண்ண மாட்டாக என்று சொல்லி அனுப்பினார். அதே போல போனார்கள், கழுதை அவிழ்த்து கொண்டு வந்தார்கள். அதுக்கு மேல இயேசு அமர்ந்து எருசலேமுக்குள் பவனியாய் போனார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இங்கே ரெண்டு சீஷர்கள் அனுப்பப்படுகிறார்கள். இங்க கூடி வந்திருக்கிற அந்த வார்த்தையை கேட்கிற நம்ம எல்லாரும் இன்றைக்கு சீஷர்களாக இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஏன்னா அன்றைக்கு 12 சீஷர்களை தெரிந்து கொண்டார். அதுக்கப்புறம் அப்போஸ்தல காலத்துல பார்க்கிறோம், சீஷரின் தொகை என்ன செய்தார்னு எழுதியிருக்கு சொல்லுங்க. சீஷரின் தொகை பெருகினது.
சீஷர்னா என்ன? மத்தேயு 28 கடைசி வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இறுதி கட்டளையில் நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த யாவை அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அல்லேலூயா. அப்ப எல்லாரையும் சீஷராக்குன்னு சொன்னார். ஆகவே சீஷர்னு சொன்னா ஊழியக்காரன் நினைச்சிடக்கூடாது. சீஷர்னு சொன்னா இயேசுவை பின்பற்றும் எல்லா தெய்வ மக்களுக்கும் சேர்த்த பேர். அல்லேலூயா. சீஷர்கள், அந்த ரெண்டு சீஷர்களை அன்றைக்கு அவர் அனுப்பி, அது அவருடைய 12 சீஷர்ல ரெண்டு பேரை தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு சீஷர்கள் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் இயேசு தெரிந்து கொண்ட 12 பேர் மட்டும் கிடையாது, சீஷர்னா நம்ம எல்லாரும். அல்லேலூயா. ஆனால் உங்களை ரெண்டு பேராக அனுப்புகிறார். அல்லேலூயா. உங்களை ரெண்டு பேராக அனுப்ப விரும்புகிறார். உங்களை எதற்கு அனுப்புகிறார்? கழுதை குட்டிகளை பிடித்து கொண்டு வர. அல்லேலூயா. என்ன கழுதை குட்டிகள்? இயேசுவை சுமக்கின்ற கழுதை குட்டிகள். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக உள்ளங்கள் இயேசு இல்லாத உள்ளங்களா இருக்கிறது. ஆனால் கர்த்தர் அந்த உள்ளங்களுக்குள்ளும் வர விரும்புகிறார். அந்த மனிதர்களும் தன்னை சுமந்து செல்லும் பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அந்த பிள்ளைகளை கர்த்தருக்கு கொண்டு வருவதற்கு தான் இந்த சீஷர் கூட்டத்துக்கு கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளையும் யாரா மாத்துங்க? சீஷராய் மாற்றுங்க. சீஷரை கொண்டு வாருங்க, சீஷர்களை கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவ மக்களே, ஆத்துமாதாய பணி இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எத்தனையோ ஆத்துமாக்கள் இயேசுவை சுமந்து திரிய வேண்டிய ஆத்துமாக்கள் கட்டப்பட்டவர்களாய் கிடக்கிறார்கள். இயேசு ரெண்டு சீஷர்கள் அனுப்புகிறார், போங்கள், கட்டவிழுங்கள், கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் கட்டப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் ஒரு வருவாய் கிராமத்துக்கு போகிறோம். அங்கே போகும் பொழுது அநேக மக்களை நீங்கள் காண்கிறீர்கள். அதே வேளையில் உங்கள் கவனம் இங்கே கட்டப்பட்டிருக்கிற சில கழுதை குட்டிகள் உண்டு. அல்லேலூயா. அவைகள் ஆண்டவருக்கு வேண்டும். அவைகள் ஆண்டவருக்கு வேண்டும். அல்லேலூயா. இந்த கவனத்தோடு கூட நீங்கள் செல்லுங்கள். அவைகளை கட்டவிழ்க்க வேண்டும். அவைகளை பாவக்கட்டில் இருக்கிறதா, போதைக்கட்டில் இருக்கிறதா, அறியாமையின் கட்டில் இருக்கிறதா, மதவாதத்தின் கட்டில் இருக்கிறதா, அரசியல் கட்டில் இருக்கிறதா, எந்த கட்டில் இருக்கிறன்னு நமக்கு தெரியல. ஆனால் அனுப்பப்படுகிற நீங்கள் போகும் பொழுது அங்கே கட்டவிழ்க்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. சில தடை பண்ண ஒருவேளை ஓடி வருவார்கள். ஆனா ஒரே வார்த்தை சொல்லுங்க, இது இயேசுவுக்கு வேண்டும். அல்லேலூயா. இது இயேசுவுக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், அவர்கள் விட்டு விடுவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் இயேசு என்ற நாமத்தின் வல்லமை. அல்லேலூயா. இயேசு என்ற நாமத்தை சொல்லு. எங்களுக்காக இந்த கழுதை குட்டியை கொண்டு போகல, இது ஆண்டவருக்கு வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு தேவ மக்களே, இன்றைக்கு நம்மை கர்த்தர் அனுப்ப விரும்புகிறார். இந்த ஜனக்கூட்டத்துக்குள் அனுப்ப விரும்புகிறார். ஜனங்களில் கர்த்தருக்கு வேண்டும் என்று கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. அவர்களை கட்டவிழ்த்து கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய மிஷினரி ஊழியங்களிலும் சரி, நம்முடைய ஊழியங்களிலும் சரி, அநேக விசுவாசிகள் வந்து விசுவாசிகள் ஆல் வழி நடத்தப்பட்டவர்கள். ஆமென். ஊழியக்காரர்களால் நடத்தப்பட்டவர்களும் உண்டு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அந்த கான்டாக்ட் எப்படி வருதுன்னு பார்த்தா, ஒரு விசுவாசியின் மூலமாக தொடர்பிலே வரக்கூடியவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். நான் சொல்ல உண்மைதானே? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப உங்களோடு படிக்கிறவர்கள், உங்களோடு பணி செய்கிறவர்கள், உங்களை சுற்றி குடியிருக்கிறவர்கள், உங்கள் இனத்தார் ஜனத்தார் சொந்தக்காரர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் பிள்ளைகள், இவர்களை நீங்கள் கட்டவிழ்த்து ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. அதற்கு அந்த இரண்டு சீஷர்களை அனுப்பினது போல இயேசு நம் ஒவ்வொருவரிடத்திலும் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. விருதா நாம இருக்கக்கூடாது. நாம் யாரை கர்த்தருக்கென்று பிடிக்க வேண்டும், யாரை கட்டவிழ்த்து இயேசுவண்டை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிற அந்த கவனத்தோடு ஆசையோடு நாம் காணப்படுவோமாக. கடைசியாக நான்காவதாக, ரெண்டு அப்போஸ்தலர்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 13:2. அவர்கள் அந்தியோகியா சபையிலே அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது
பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டு அப்போஸ்தலர்கள் அன்றைக்கு தேவனால் சிறப்பாக தெரிந்து கொள்ளப்பட்டு நான் அழைத்த ஊழியத்தை செய்ய இப்பொழுது இவர்களை அந்தியோகியா சபையிலிருந்து அனுப்புங்கள் என்று சபைக்கு கட்டளை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த சீஷர் கூட்டத்துக்குள்ளே இருந்து ரெண்டு அப்போஸ்தலர்களை விசேஷமாய் மிஷனரிகளாக, மிஷனரிகளாக உலக நாடுகளுக்கு செல்லும்படி, அறியப்பட்டிராத இடங்களில் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கும்படி, அங்கே சபைகளை ஸ்தாபிக்கும்படி, மிஷனரி ஊழியத்தை செய்யும்படிக்கு தேவன் ரெண்டு அப்போஸ்தலர்களை தெரிந்தெடுத்து அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் அந்த காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். நாம் இந்த சரித்திரத்திலே படித்தோம், பாஸ்டர் பாலையன் அவர்கள், பாஸ்டர் ஜான் கிறிஸ்டோபர் அவர்கள், பாஸ்டர் பிரபாகரன் அவர்கள் கர்த்தர் அழைத்து அனுப்பின அப்போஸ்தலர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு அவர்களை கொண்டு இந்த மகிமையான ஊழியங்களை வட இந்திய பகுதிகளிலே கர்த்தர் ஸ்தாபித்திருக்கிறார். அந்த ஒரு பவுலையும் பர்னபாவையும் கொண்டு, அடுத்த கட்டம் பவுலும் சீலாவும் கொண்டு கர்த்தர் ஸ்தாபித்த ஊழியங்களை குறித்து வேத புஸ்தகத்தில் நாம் படிக்கிறோம். அதே போல இந்த தலைமுறையில் ஒரு பகுதியாக நம்முடைய கைகளில் கர்த்தர் இந்த ஊழியங்களை தந்திருக்கிறார். அல்லேலூயா. இரண்டு அப்போஸ்தலர்கள், முழுநேர தேவ ஊழியர்கள், அழைக்கப்பட்டவர்கள், அன்றைக்கு அழைப்பின் சத்தம் கேட்டு அர்ப்பணித்தார்கள். அந்த சபையும், எங்களுக்கு இந்த ஊழியக்காரர் வேண்டும், நல்ல பவுல், நல்ல பர்னபா, இவங்களெல்லாம் நாங்கள் விட முடியாதுன்னு சொல்லி சபை தடுத்து நிறுத்தவில்லை. அந்த சபையும் கர்த்தருடைய அழைப்பின் சத்தம் கேட்டு அவர்களும் சந்தோஷமாய் அனுப்பி வைத்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு தேவ ஊழியத்தில் இருக்கிற சகோதரனா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், என் வார்த்தையை கேட்கின்ற ஒரு வாய்ப்பு இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு கிடைக்கலாம். சகோதரா, சகோதரி, உண்மையில் இருக்கிற அழைப்பு என்ன? அந்தியோகியா சபையில் ஊழியம் செய்யும் அழைப்பா? அகில உலகத்திலே கடந்து சென்று அறியப்பட்டிராத இடங்களில் சபைகள் ஸ்தாபிக்கின்ற அழைப்பா? அதை குறித்து கர்த்தர் உன்னோடு என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்? சில காலங்களாக கர்த்தர் உன் உள்ளத்தில் என்ன தரிசனங்களை தந்து கொண்டிருக்கிறார்? என்ன உணர்வுகளை தந்து கொண்டிருக்கிறார்? உன் சொந்த பாஷையிலே, உன் சொந்த ஊரிலே, சொந்த ஜனங்கள் நடுவிலே ஊழியம் செய்வதுதான் கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற அழைப்பா? இல்லை என்றால் அறியாத பாஷைக்காரர்கள் நடுவிலே, முன்பின் தெரியாத பட்டணங்களிலே, கிராமங்களிலே சென்று இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யும்படி ஒரு பவுலை போல, ஒரு பர்னபா போல, ஒரு சீலாவை போல, ஆமென், கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறாரா? அல்லேலூயா. அப்படி ஒரு அழைப்பு கர்த்தரிடத்திலிருந்து உன் உள்ளத்துக்குள் தொனித்துக் கொண்டிருக்குமே, ஆனால் தாமதம் செய்யாமல் நீ அதற்கு அர்ப்பணிக்க வேண்டியது உன் பாகத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. அல்லேலூயா. நீ அதற்கு அர்ப்பணம் செய்யும் பொழுது அடுத்த கட்டம் கர்த்தர் உன்னை நடத்துவார். அல்லேலூயா. ஒருவேளை ஒரு சபையை நீ நடத்தி கொண்டிருக்கலாம். பவுலும் பர்னபாவும் சபையைத்தான் நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்தியோகியா சபையிலே முக்கியமான ஊழியர்களில் ரெண்டு பேராக காணப்பட்டார்கள். அவர்களைத்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டு அந்த மிஷனரி ஊழியத்திற்காக அனுப்பினார். அல்லேலூயா. அதனால் அந்தியோகியா ஊழியம் போயிடுமோ என்று நினைக்க தேவையில்லை. கர்த்தருடைய அழைப்பும் கர்த்தருடைய தீர்மானமும் நடக்கும் பொழுது நீ எந்த சபையிலிருந்து புறப்படுகிறாயோ அந்த சபையும் ஆசீர்வதிக்கப்படும். நீ போகும் இடமெல்லாம் சபைகள் கட்டி எழுப்பப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே கர்த்தர் அனுப்புகிறார் என்பதுதான் முக்கியமே தவிர, நம்முடைய வாய்ப்புகள், நம்முடைய வசதிகள், நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், நமக்கு இருக்கிற பொறுப்புகள், பாரங்கள், இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் யாரை கொண்டும் எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். என்னுடைய அறிவினால, என்னுடைய பலத்தினால சபை நடக்காது, நான் இல்லாவிட்டாலும் சபை நடக்கும். ஆமென். இதை ஒவ்வொருவரும் நினைத்து கொள்ள வேண்டும். என்னால்தான் இந்த ஊழியம் நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. கர்த்தர் யாரை கொண்டும் செய்ய வல்லவர். ஏன்னா இந்த கிறிஸ்துவின் ஊழியத்துல மட்டும்தான் மனுஷ திறமையை வச்சு அவருக்கு முதலாக்குறது கிடையாது. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருடைய வல்லமையை அர்ப்பணித்த ஒரு பிள்ளையை கொண்டு அவர் என்ன செய்வாரு? வெளிப்படுத்தி கொண்டிருப்பார். அல்லேலூயா. அவர் எதிர்பார்க்கிறதே அந்த அர்ப்பணிப்பு தான். கர்த்தர் கையில் இருக்கணும்,
கர்த்தர் சொல்றத பேசணும், கர்த்தர் சொல்றத செய்யணும், கர்த்தர் நடத்துகிற விதத்துல நடக்கணும். இப்படி உள்ள அர்ப்பணிப்புள்ள ஒருவர் இருந்தால் அவர் தான் கர்த்தருக்கு வேண்டும். அல்லேலூயா. மற்றபடி நான் அங்க படிச்சிருக்கேன், இங்க படிச்சிருக்கேன், நான் அப்படி அனுபவம் இருக்கு, இப்படி அனுபவம் இருக்கு, அதெல்லாம் வச்சு கர்த்தர் லாபம் தனக்கு தன்னுடைய ராஜ்யத்துக்கு லாபப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை உனக்கு தேவையான படிப்பை உனக்குள்ள வைப்பார் உன்னை பயன்படுத்துவதற்காக, அது தேவ திட்டம். ஆனால் உன் படிப்புக்காக தேவன் உன் பின்னால வரல, நீ அவருடைய திட்டத்துக்காக அவர் பின்னால நீ வா. அல்லேலூயா. நான் படிச்சவன் படிச்சவன் நினைக்காத, படிப்பு ஒரு பிரயோஜனம் இல்லை ஊழியத்துல. ஆமென். கர்த்தருடைய அழைப்பும் கர்த்தருடைய திட்டமும் தான் ஊழியத்துல பிரயோஜனப்படும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அனுப்பப்பட்ட அந்த ரெண்டு பேரை போல நம்மில் யாரை அனுப்ப சித்தமா இருக்கிறார்? கர்த்தர் எப்பொழுதுமே அனுப்புகிறார். ஐந்தாவதாக வந்து சொல்லணும், டைம் இல்லாதனால விட்டுட்டேன். ரெண்டு சாட்சிகளை அந்திகிருஷ்ணன் காலத்தில் அனுப்புவேன் சொல்லியிருக்கார். வெளிப்படுத்தல் 11:3. அப்ப சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு விடும், அப்புறம் கைவிடப்பட்ட மக்கள் இருப்பார்கள், அவர் இரத்த சாட்சிகளாய் மரித்தால் அவர்களுக்கும் வாய்ப்புண்டு. அந்த அந்திகிருஷ்ண முத்திரை தரிக்காம அவருடைய சொரூபத்தை வணங்காம இயேசுக்காக நின்று இரத்த சாட்சிகளாய் மரித்தால் அவங்களுக்கும் அடுத்தது இந்த 1000 வருஷ சாட்சியில சேர்க்கப்பட வாய்ப்புண்டு. அவங்கள பலப்படுத்துறதுக்குன்னு அப்போ ரெண்டு சாட்சிகளை அனுப்புவேன் சொன்னார். அல்லேலூயா. எந்த காலத்திலும் அவர் அனுப்பி கொண்டே இருக்கிறார் பாருங்க. அவருடைய உள்ளம் அப்படிப்பட்ட உள்ளம். அல்லேலூயா. என் பிள்ளைகள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அனுப்பணும், அனுப்பணும், அனுப்பணும். அதுதான் அவருடையது. அந்த முதல்ல சொன்ன சோதோமில் வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வர்றதுக்கு ரெண்டு தூதர்கள் சோதோமில் வர வேண்டிய அவசியம் இல்லை. லோத்து வீட்டுக்குள்ளே வந்து அன்னைக்கு ராத்தங்க வேண்டிய எந்த அவசியம் இல்லை. மேலிருந்து அக்கினியை அனுப்பணும், அவர் அனுப்பி போடுவார். அதுக்கு தூதன் இடையில நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் முக்கியமாக தூதர்மார் வந்ததே யாருக்காக தான்? லோத்துக்காக தான். அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியம். ஒவ்வொன்றிலும் பார்த்தா ரொம்ப ஆச்சரியம். அதுவே அழிவுக்கு நியமிக்கப்பட்ட பட்டணம். ஆனா அங்க ஒருத்தன் இருக்கிறான் மனசாட்சியில் வாதிக்கப்பட்ட நீதிமானா. ஒரு சரியான நீதிமான் கூட அவனை பற்றி சொல்லல. மனசாட்சியில வாதிக்கப்பட்ட நீதிமான் தான். ஆனா பாருங்க, அவனுக்காக ரெண்டு தூதர்களை அனுப்பினார். அல்லேலூயா. தான் பரலோகத்தின் அப்பாவுடைய அந்த அன்பு உள்ளம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் அனுப்புகிறார், அனுப்புகிறார், அனுப்பி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு சம்பவத்திலையும் நம்ம பார்க்கிறோம், அனுப்பி கொண்டே இருக்கிறார். இந்த உலகத்துல நமக்காக அநேக மிஷினரிகளையும் ஊழியக்காரர்களையும் அனுப்பினார். அல்லேலூயா. இப்போ நம்மையும் பிறருக்காக என்ன செய்ய விரும்புகிறாரு? அனுப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய அன்பை சுமந்தவராய் வந்தார். இதுக்கெல்லாம் அடிப்படை அந்த அன்பு தானே, அன்பு தானே. பிதா சொல்றாரு, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான். என் மக்களெல்லாம் அழிஞ்சு போகிறாங்களே, என்ன தேட விடாமல் இந்த பிசாசு திசை திருப்புறான், இந்த மக்களும் அவன் பின்னால் போகிறாங்க, நான் நேரடியாக போயிடுவேன், ஆனால் நான் போக முடியாதே, அப்போ யாரை நான் அனுப்புவேன்னு அந்த அன்புள்ளம் அப்படியே என்ன சொல்கிறது, அந்த அன்புள்ளம் அப்படியே ஏங்குகிறது, ஏங்குகிறது. உடனே ஒரு சத்தம் வருது, அவர்கிட்டந்தே ஒரு சத்தம் வருது, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்போம். வார்த்தையான இயேசு பேசினார். அல்லேலூயா. அப்பா பிதாவே நீங்க போக முடியாது, ஆனா நான் வார்த்தையா இருக்கிறேன், நான் போறேன். அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. அதான் இயேசு. அந்த அப்பாவுடைய உள்ளத்தில் இருந்த அன்பு, அனுப்புகிற அன்பு. இயேசுடைய உள்ளம் அந்த அனுப்புதலை பெற்று அர்ப்பணித்து உலகத்தில் வந்த அன்பு. ஆமென். அதே அன்பத்தான் அவர் பரிசுத்தாவியின் மூலம் நமக்குள்ள என்ன பண்ணி இருக்கிறாரா, ஊற்றி இருக்கிறார். அப்ப அந்த அன்பை பெற்ற நீங்கள் இந்த அன்பை உணரணும். அந்த அனுப்புகிற, அந்த ஏங்குகிற ஒரு உள்ளத்தை நீங்கள் உணர வேண்டும். அல்லேலூயா. உணரணும். இன்னைக்கு ஆண்டவர் இந்த மக்கள் எல்லாம் பார்க்கும்போது அதே ஏக்கத்தோடு தான் இருக்கிறார். என் பிள்ளைகளை போக மாட்டீர்களா, அவனுக்கு சொல்ல மாட்டாயா, இவளுக்கு சொல்ல மாட்டாயா என்று சொல்லி அவருடைய உள்ளம் ஏங்குகிறது. போக மாட்டாயா, யாரை நான் அனுப்புவேன், எனது காரியமா யார் போவான் என்று சொல்லி கேட்கிறார். உனக்கு ஊழியத்துக்கு ஒரு பெரிய மதிப்பு, ஒரு பெரிய அந்த நீ எதிர்பார்க்கிற ரேஞ்சில் அப்படி போறதல்ல ஊழியம். இயேசு அனுப்புகிறார், நான் போகணும் என்று போகிறது தான் ஊழியம். அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். அப்ப அந்த ஒரு அன்பு உள்ளத்தை தான் கர்த்தர் இன்றைக்கு நம்ம கிட்ட விரும்புகிறாரோ. 5 நிமிடங்கள் நாம சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். கிறிஸ்துவின் அன்பு நமக்குள் பரிசுத்தாவியின் மூலம் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு இன்றைக்கு நம்ம ஏவட்டும். நாம் அனுப்பப்படணும், நாம் அனுப்பப்படணும். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா. உங்க சொந்தக்காரர்களுக்கு நேராய் உங்களை ஏவி அனுப்ப விரும்புகிறாரா? உங்கள் நண்பர்களில் சிலருக்கு நேராக உங்களை ஏவி அனுப்ப விரும்புகிறாரா? பக்கத்து கிராமத்துக்கு நேராக உங்களில் சிலரை நெருக்கி ஏவி, அன்பினால் நெருக்கி ஏவி அனுப்ப விரும்புகிறாரா? எல்லாரும் சிந்திக்கணும். இப்ப வீட்டை பற்றி சிந்திக்கண்டா. ஒரு 5 நிமிடங்கள் கர்த்தர் என்னை குறித்து எங்கே அனுப்ப சித்தமா இருக்கிறார்? ஹலெலூயா, ஹலெலூயா. எல்லாரும் கண்களை மூடி, வாலிப பிள்ளைகளே, பெரியவர்களே, எல்லாரும் கண்களை மூடி சின்சியரா கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆமேன், என்னை ஒருவேளை மிஷினரியாகவே அனுப்ப போகிறாரா, அல்லது இந்த நிலையில் ஒரு ஆத்மாதாயகனாக என்னை யாருக்கு நேராய் அனுப்ப விரும்புகிறார்? ஆண்டவருக்கு வேண்டும், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் யாருடைய உள்ளத்திலே யாரை குறித்து காட்டுகிறார்? இந்த கிராமத்துக்குள்ளே போ, அந்த தெருவுக்குள்ளே போ, அந்த நண்பர் கூட்டத்துக்கு நேராய்ப்போ. கர்த்தர் காட்டினால் அதை அப்படியே குறித்து கொள்ளுங்கள். கர்த்தர் நீங்க போனா போதும், கர்த்தர் கிரிய செய்வார். நீங்க போனா போதும், கர்த்தர் அங்கே பேசுவார், ஆச்சரியமானவைகளை செய்வார். நமக்குள் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். தேவ அன்பு அந்த பரிசுத்த ஆவியினால் நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறார். இந்த அன்பினாலே கர்த்தருக்காக அவர் விரும்பும் காரியத்தை நாம செய்ய முடியும். நம்மில் திறன் இல்லை, நம்மில் அறிவில்லை, பலன் இல்லை, அனுபவமும் இல்லை, அதெல்லாம் வேண்டாம். கர்த்தருடைய ஆவி நமக்குள் இருக்கிறார். ஹாலலூயா. அந்த ஒரு அனுபவத்தை நினைத்து கர்த்தருடைய சமூகத்தில் ஹாலலூயா, ஹாலலூயா. இயேசுவை தேவன் எந்த அன்பினால் நிறைத்தார்? பரிசுத்த ஆவியானவர் அதே அன்பினால் நம்மை இன்றைக்கு நிறைத்திருக்கிறார். அந்த அன்பின் அபிஷேகம், அந்த அன்பின் அபிஷேகம். சிலருக்குள் அது வற்றி போய் கிடக்கிறது, சிலருக்குள் மங்கி போய் இருக்கிறது. இன்றைக்கு மறுபடியும் ஆண்டவர் உயிர்ப்பிப்பாராக. ஹலெலூயா. பரமன் இயேசுவை நிறைத்தீரே, பரிசுத்த ஆவியால் நிறைத்திடும் உந்தன் சீஷரு கழித்தீரே, அன்பின் அபிஷேகம் ஈந்திடும் பரமன் இயேசுவை நிறைத்தீரே, பரிசுத்த ஆவியால் நிறைத்திடும் உந்தன் சீஷரு கழித்தீரே, அன்பின் அபிஷேகம் மீந்திடும். தேவா தேவா இக்கணமே ஈந்திடும், தேவா தேவா இக்கணமே ஈந்திடும், அக்கினி அபிஷேகம் மீந்திடும், தேவ ஆவியால் நிறைத்திடும். ஒரே ஜபம், அபிஷேகம் அப்பா, என்னில் மங்கி இருக்கிற, மறைந்திருக்கிற, குளிர்ந்து போயிருக்கிற என்னுடைய ஆவியை ஒன்று கூட அக்னிமயமாய் மாற்றி அன்பின் ஆவியினால் என்னை நிரப்பி இந்த கூட்டத்திலிருந்து அனுப்பும் ஆண்டவரே, நீர் அனுப்பும் காரியத்தை ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். ஒருவேளை என் வாழ்க்கை கரியரை குறித்தே உமக்கு ஒரு அனுப்புதல் இருக்கிறதோ, அதற்கும் நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். தேவா தேவா இக்கணமே ஈந்திடும் பரமன் இயேசுவை நிறைத்தீரே, பரிசுத்த ஆவியால் நிறைத்திடும் உந்தன் சீஷரு கழித்தீரே, அன்பின் அபிஷேகம் ஈந்திடும் பரமன் இயேசுவை நிறைத்தீரே, பரிசுத்த ஆவியால் நிறைத்திடும். சொல்லுங்க, உந்தன் சீஷரு கழித்தீரே, அன்பின் அபிஷேகம் ஈந்திடும்
தேவா தேவா இக்கணமே ஈந்திடோ தேவா தேவா இக்கணமே ஈந்திடோ அக்கினி அபிஷேகம் ஈந்திடோ தேவ ஆவியால் நிறைத்திடோ அக்கினி அபிஷேகம் அப்பா யோர்தான் நதிக்கரையில் உண்மையில் வந்து இறங்கின அதே அபிஷேகம் பெந்தகோஸ்தே நாளில் சீஷர்கள் மேல் இறங்கின அதே அபிஷேகம் இந்த பகல் வேளை இந்த கூட்டம் முடிவு நேரத்திலே எங்கள் மேல் ஒரு விசை இறங்குவதாக எங்கள் உள்ளத்திலே புதுப்பிக்கப்படுவதாக அந்த அம்பின் அபிஷேகத்தால் கர்த்தர் அனுப்புகிற காரியத்தை செய்ய ஒரு புதிய பெரிய எண்ணிலே வெளிப்படுவதாக எங்கள் ஒவ்வொருவரிலே வெளிப்படுவதாக உடைய சீஷர்களை அனுப்பினீரே அப்பா இந்தியாவுக்கு தோமாவை அனுப்பினீரே அப்பா இந்தியா இன்றைக்கு இயேசுவை அறிய நாங்கள் எல்லாம் பிள்ளைகளாய் எழும்ப உதவியாயிற்றே அப்பா இன்றைக்கும் எத்தனை பேர் இயேசுவை அறியவில்லையே அனுப்புவீராக அனுப்புவீராக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அதை செய்ய அனுப்புவீராக ஓ ஹல்லேலூயா அக்கினி அபிஷேகம் ஈந்திடும் ஆவியால் நிறைத்திடும் எல்லாரும் அந்த அபிஷேகத்தையும் கேட்போம் அப்பா ஊற்றும் 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 எனக்குள் ஊற்றினது மங்கி போயிற்றோ எனக்குள் ஊற்றினது ஆமையில் குளிர்ந்து போயிற்றோ இன்னும் ஒரு விசை ஊற்றோ அக்கினிமயமாய் ஊற்றோ அந்த அன்பின் அக்கினி பற்றி எரியட்டோ அந்த அக்கினி பற்றி எரியட்டோ அன்பின் அக்கினி அன்பின் அக்கினி அன்பின் அக்கினி ஓ ஹல்லேலூயா 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 எல்லா உள்ளங்களிலும் பற்றி எரியட்டோ அந்நிய பாஷை பெற்றவர்கள் நல்ல அந்நிய பாஷை பேசும் பொழுது ஆமையின் கர்த்தர் அனுப்புகிற காரியத்தை நீ செய்து நிறைவேற்றும்படியாய் உனக்குள் ஒரு அக்கினி உனக்குள் ஒரு அக்கினி உனக்குள் ஒரு அக்கினி பல காலமாய் கர்த்தர் உனக்கு சொன்னாக நீ செய்யவே இல்லை என்று மறுபடி நினைப்பூட்டுகிறாக அதை செய்து முடிக்கும் அக்கினிமயமான அபிஷேகத்தாக மறுபடி உன்னை உயிர்ப்பிக்கிறாக மறுபடி உன்னை உயிர்ப்பிக்கிறாக கர்த்தரை நோக்கி கூப்பிடு அந்நிய பாஷைகளால் தேவனை மகிமைப்படுத்து அந்நிய பாஷைகளால் தேவனை மகிமைப்படுத்து ஸ்தோத்திரம் அல்லேலூயா என்று சத்தமாக கர்த்தரை நோக்கி மகிமைப்படுத்திக் கொண்டிரு கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள் ஒரு உயிர்மீட்சியை தருகிறார் உனக்குள் அந்த அக்கினியை பற்ற வைக்கிறார் இது கர்த்தர் அனுப்பும் எவ்விடமும் போய் அவர் நினைத்ததை செய்ய வைக்கிற அக்கினி செய்ய வைக்கிற அக்கினி உன்னை ஒரு சாதனையாளராய் மாற்றுகிற அக்கினி பல காரியங்கள் நீ நினைத்தும் செய்ய முடியவில்லை ஆனால் கர்த்தர் உனக்கு சொன்னதின் வழியில் நீ புறப்படு அதை நீ கட்டாயம் செய்து நிறைவேற்றுவாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா ஹல்லேலூயா 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 உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று கிதியோனுக்கு சொன்னவர் உன்னோடும் இருப்பா வெறும் மண் பானையை கொண்டு மீதியானிய கூட்டத்தை துரத்தின கர்த்த இன்றைக்கும் சர்வ வல்லவ வெறும் 300 பேர் கூட்டத்தை கொண்டு அந்த திரளான கூட்டத்தை துரத்தி அடித்த கர்த்த இன்றைக்கும் இந்த சிறு மந்தையை கொண்டு பெரிய காரியத்தை தேசத்திலே செய்ய விரும்புகிறார் என் மகனே நீ உயிர்ப்பிக்கப்படும் நேரம் என் மகளே நீ உயிர்ப்பிக்கப்படும் நேரம் உன் வாயை விரிவாய் தர உனக்குள் கர்த்தர் வைத்த அபிஷேகத்துக்கு இடம் கொடு எனக்குள்ளவர் வாசம் பண்ணுகிறேன் செயல்படும் ஆவியானவர் இன்னும் சிலர் நல்ல ஆவியில் நிரம்பணும் நல்ல வாயை திறக்கணும் நல்ல அந்நிய பாஷை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க மங்கி எறிகிற உன் தீயை கர்த்தர் இன்றைக்கு மறுபடியும் பிரகாசிப்பிப்பா பிரகாசிப்பிப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா உன் பழைய தோல்வியினால் மங்கி எறிகிறாயா தோல்வி மனப்பான்மையை சுட்டரிக்கிற பரிசுத்த அக்கினி மறுபடியும் உன்னை கர்த்தருக்கு வல்லமையா எழும்ப செய்கிற அக்கினி
பெற்றுக்கொள் மகளே. தோல்வியை சிந்தித்துக் கொண்டிருக்காதே, அதை விட்டுவிடு. பழையவைகளை நினைக்க வேண்டா. கர்த்தருனை புதுப்பிக்கிறாக, கர்த்தருனை புதுப்பிக்கிறாக. உலா துரஹல பரபஷதுர துனஹதல பௌரியம் துனஹா உலராஷல பௌரியம் தலஹா. பிற மனிதனுடைய வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போன உள்ளமே, நீ உன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிறாய், நீ உன்னுடைய பயன்படுதலை இழந்து நிற்கிறாய். இந்த வேளை கர்த்தரிடத்தில் மறுபடியும் வா. உன்னை அனுப்புகிற கர்த்தர், ஆமென், அவர் அனுப்புகிற காரியமாக உன்னை வல்லமையாக பயன்படுத்த போகிறார். சபபபா ரகுதர கதுரியால சந்துனா ஹalleluya ஹalleluya ஹalleluya. உன் சொந்த குடும்பத்துக்குள் உன்னை அனுப்புவாராக, உன் சொந்தக்காரர்களுக்குள் உன்னை அனுப்புவாராக, உன் நண்பர்கள் கூட்டத்துக்குள் உன்னை தமது பிரதிநிதியாய் அனுப்புவாராக. ஓ ஹalleluya. உன் உடன் பணியாளர்கள் நடுவிலே உன்னை கர்த்தர் தமது பிரதிநிதியாய் அனுப்புவாராக. ஹalleluya. உனக்கு வேலையை தந்த கர்த்தர், வாழ்வை தந்த கர்த்தர், வாய்ப்புகளை தந்த கர்த்தர், இந்த பாவமும் விபச்சாரமும் நிறைந்த சந்ததியின் நடுவிலே என்னை குறித்தும் என் வார்த்தை குறித்தும் எவன் வெட்கப்படாமல் இருக்கிறானோ அவனை குறித்து பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுக்கு முன்பாக நானும் அறிக்கை பண்ணுவேன் என்று ஆண்டவராய் இயேசு சொல்லி இருக்கிறார். நீ இந்த பாவமும் விபச்சாரமும் நிறைந்த ஒரு சந்ததிக்குள்ளே அனுப்பப்பட்டிருக்கிறாய். வேலை நிமித்தமாய், கல்வி நிமித்தமாய், முழு நேர ஊழியத்து நிமித்தமாய், எந்த ஒரு காரியத்து நிமித்தமாய் நீ அனுப்பப்பட்டிருந்தாலோ உன்னிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற விஷயம் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆமென் வெட்கமில்லாமல் அறிக்கை பண்ணு. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை வெட்கமில்லாமல் அறிக்கை பண்ணு. அன்றைக்கு பிதாவின் சன்னிதானத்திலே இயேசு உன்னை குறித்து அறிக்கை பண்ணுவா. ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். Glory, 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 glory. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இன்னைக்கு நல்ல மிஷனரி செய்தி எங்களுக்கு தந்தீர் ஆண்டவரே. நல்ல மிஷனரி அந்த சரித்திரங்கள், சம்பவங்கள், ஊழிய திட்டங்கள் எல்லாம் கேள்விப்பட உதவி செய்தீர். சபையின் மூலம் செய்யெடுக்கிற முயற்சிகளையும் அறிய உதவி செய்தீர். இன்றைக்கும் ஆண்டவரே நீர் அனுப்பின சில தேவதாசர்களை குறித்து அந்த சம்பவங்களை தியானித்தோம். இன்றைக்கு எங்களுக்காக நீர் சிலரை அனுப்பினதுனால தான் நாங்கள் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் ராஜா. ஆமீன். எங்களுக்காக நீர் அனுப்புற அனுப்பினவர்களுக்காக சோத்திரம். அனுப்பின உமக்கு நன்றி சோத்திரப்பா. இப்பொழுது எங்களை அனுப்புகிறீர் ஆண்டவரே, எங்களை அனுப்புகிறீர் ஆண்டவரே. நாங்களும் அந்த கழுதை குட்டிகளை பிடிக்கும்படியாய், ஒருவேளை பவுல் பர்ணபாவை போல முழு நேர ஊழியத்திற்காய், என்ன நோக்கத்துக்காய், எந்த நிலையில் எங்களை அழைத்து அனுப்புகிறீரோ அதை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு இந்நாளிலிருந்து அதை செயல்படுத்த உதவி செய்யும். அந்த அபிஷேகத்தை செயல்படுத்தும் என்று கெஞ்சுகிறோம். தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமேன். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியோ மேற்றிடுவோ. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்துக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.